இன்றைய இரண்டாம் திருவிழாவினுடைய உபயோகங்களே, வைணவப் பெருமானுடைய மீளா அடியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த வணக்கங்களை முதன்கள் தெரிவித்துக் கொள்ளும். எம்பெருமானுடைய அலங்கார உற்சவம் நேற்றைய தினம் வைணவப் பெருமானுக்கு குறித்தான அந்த பரணி நட்சத்திரத்திலே பக்திபூர்வமாக ஆரம்பமாக இன்று செவ்வாய் வாரம் வைணவருடைய வழிபாட்டிலே செவ்வாய்க்கிழமையும் மிக முக்கியமான ஒரு நாள் தான். எப்படி பரணி விரதம் வைணவ பெருமானுக்குரியது, அதே போல செவ்வாய்க்கிழமை விரதம் வைணவ பெருமானுக்கு உரிய விரதம். அப்படியான ஒரு புண்ணியமான நாளிலே நீங்கள் எல்லாரும் மாலை வைணவப் பெருமானை பக்தியோடு வழிபாடு செய்து கொள்ளுகிற காலம். நேற்றைய தினம் எப்படி அகத்திய மாமுனிவர் கமண்டலத்திலே காவிரி ஆற்றை அழைத்து வைத்திருந்தார், தேவர்கள் எல்லாரும் பிள்ளையாரை போய் வேண்டினார்கள். அப்படி வேண்டிய காலத்திலே பிள்ளையார் காகமாக வந்து அகத்தியருடைய கமண்டலத்தை சரித்து காவிரி ஆற்றை மீண்டும் ஓடச் செய்தார். காகவடிவில் வந்த பிள்ளையாரை அகத்திய முனிவர் கோபத்தோடு கரைத்து சென்ற பொழுது அந்த காகம் சிறுவனாக மாறியது. சிறுவனை பிடித்து குட்டுகிறேன், தான் அடைத்து வைத்த காவிரியை மீண்டும் ஓட வைத்து விட்டாரே, இவர் யார் என்று குட்ட கையோக்கிய காலத்திலே அவர் பிள்ளையார் ஆக மாறினார். பிள்ளையாருக்கு குட்டுவதற்காக கையோங்கிய அந்த அகத்திய முனிவர், நான் மணிகண்டு விட்டேன், வந்தவர் பிள்ளையார் என்பதை என்னாலே அறிய முடியவில்லை என்று தன்னுடைய தலையிலே இரண்டு கையாலும் குட்டி பிள்ளையாரிடத்திலே மன்னிப்பு கேட்டு வழிபாடு செய்தார். அன்று முதல் தான் பிள்ளையாரை குட்டிக்கும் கொள்கின்ற வழிபாடு ஏற்பட தொடங்கியது என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, விநாயகரை வழிபடுகிற காலத்திலே இந்த கையினாலே தலையிலே கொஞ்சம் இறுக்கமாக குட்ட வேண்டும், சத்தம் கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஐந்து தடவையை குட்ட வேண்டும் என்றும் நேற்று நான் சொல்லியிருந்தேன். பல பேர் பிள்ளையாரை வழிபடுகிற பொழுது சரியான முறையிலே வழிபாடு செய்ததை பார்ப்போம். அப்படி குட்டுகிற காலத்திலே சத்தம் பெறக்கூடியதாக குட்ட வேண்டும். அன்னகிரிநாதர் என்று சொல்லுகின்ற அந்த முருக பக்தர் தான் மண்ணிலே வாழ முடியாது, சாக வேண்டும் என்று தற்கொலை செய்வதற்காக திருவண்ணாமலை கோபுரத்திலே இருந்து கீழே குதித்து தன்னுடைய உயிரை மாய்க்க முனைந்தார். ஆனால் குதிக்கின்ற காலத்திலே முருகா என்று அந்த பெருமானுடைய நாமத்தை சொன்னார். அந்த வேளையிலே முருகப்பெருமான் குறிஞ்சி கிழவனாக வந்து அழகிரியார் ஏன் நீ சாவதற்காக பிறக்கவில்லை, நீ சாதனை செய்வதற்காக பிறந்தாய், என்னை நீ பாட வேண்டும் என்று அழகிரியாருடைய நாட்டிலே ஓம் என்கின்ற மந்திரத்தை முத்து என்று அடியெடுத்து கொடுத்தார் என்ற அளவிலே நேற்றைய சொற்பொழிவை நான் பூர்த்தி பண்ணுகிறேன். நண்பர்களே, இறைவனை நான் அவனருடாலே அவன்தாள் வணங்கு என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். கோயிலே நாங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டும், கோயிலே உபயம் செய்கிறோம், கோயிலே திருப்பணிகளை செய்கிறோம், கோயிலே தொண்டுகளை செய்கிறோம் என்றால் எங்களுக்கு கொஞ்சம் அருள் இருக்க வேண்டும். ஏதோ நாங்கள் முற்பிறப்பிலே செய்த நல்ல புண்ணியம் இப்படி ஆலயத்திலே உற்சவங்களை நடாத்துவது, உற்சவங்களை தரிசிப்பது, தொண்டு செய்வது என்று எம்பெருமான் எங்களுக்கு வழிபட்டிருக்கிறார். அன்னகிரியார் முற்பிறப்பிலே செய்த நல்ல புண்ணியம்
ஓதினாலும் ஓம் என்று முதலிலே உச்சரித்துக் கொண்டுதான் பிள்ளையாருக்குரிய மந்திரமாக இருக்கலாம், சிவருமானுக்குரிய மந்திரமாக இருக்கலாம், அவ்வாளுக்குரிய மந்திரமாக இருக்கலாம், முருகன் பெருமானுக்குரிய மந்திரமாக இருக்கலாம், வைரவ சுவாமிக்குரிய மந்திரமாக இருந்தாலும் ஓம் என்கின்றது அங்கே முன்னாலே உச்சரிக்கப்படும். ஓம் வைரவாய நமக, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் நாராயணாய நமக என்று அந்த ஓம் என்கின்ற மந்திரம் பிரணவ மந்திரம் எல்லாவற்றிற்கும் மூலமாக அமைந்திருக்கிறது. அந்த மந்திரத்தை சொல்லி முத்து என்று அடிவெடுத்து கொடுத்தார். இதை வைத்துக் கொண்டு அருணகிரியார் முத்தை தருவத்தின்
சத்தம் பெறக்கூடியதாக கொட்டுகிறார்கள். கையை நல்லபடியாக முக்கி பிடித்து தலையிலே கொட்டி வழிபாடு காட்டுகிறார்கள் என்று அலங்காரத்தினுடைய முதலாவது பாடல் ஏதாவது தெரிந்திருக்க வேண்டும். வாய் இறைவனை வழிபடுகிற காலத்திலே இந்த வாயினாலே
என்று பல காரியங்களை இந்த உடம்பு தான் செய்கிறார். சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இந்த உடம்பை மெய் ஆக்கினார். திருமூல சொல்லுவார், உடம்பினை முன்னம் சரியா
பொன்னம்பலம் ராமநாதனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சேர்பொன் ராமநாதன் என்று சுருக்கமாக சொல்லுவார். மருதனார் படத்திலே பெண்கள் கல்வி கற்பதற்காக ஒரு பெரிய கல்லூரியை கட்டியவர் தன்னுடைய சொந்த காசு. அந்த மௌடவாசகத்தில் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறார். திரிகர சுத்தியும் காரிய சித்தியும் அருள்வாய் கருணாகர கடவுளையே அனவரதமும் சிச்சவையிலே நிறுத்தப்படுகின்ற அந்த கருணாகர கடவுளை எனக்கு திரிகரணத்தில சுத்திதான். திரிகரணம் என்றால் மனத்திலும் வாக்கிலும் காயத்திலும் சுத்தம் நமக்கு வேண்டும். அது இருந்தால் காரியத்தில சித்தி வேண்டும். திரிகரண சுத்தியும் காரிய சித்தியும் அருள்வாய் பிள்ளையார் ஞானத்திற்கு அறிவு
பார்த்தார். நவீன விஞ்ஞானத்திற்கும் மருத்துவத்திற்கும் பதில் சொல்லுகின்ற சமயமாக அவர்கள் ஆராய்ந்தார்கள். குட்டி கும்பிடுகிற காலத்தில் இந்த மூளை, மூளையம் என்ற ஒரு பகுதி இருக்கிற மூளையில மூன்று பகுதி விஞ்ஞான படுத்தவர்கள் தெரியும். அதில் இந்த மூளையம் நல்லாக வளர்ச்சி அடைகிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் குட்டி கும்பிடுகிற காலத்தில் இந்த மூளைக்கு கீழே நடுமூளையில ஒரு சுரப்பி இருக்கிறது, அந்த பெயர் பரிவக கீழ், அதில் இருக்கிற கபச்சுரம் குட்டிக்கும் பொழுது காலத்தில் அந்த அதிர்வு உள்ளே போய் அந்த கவச்சுரப்பியை தோண்டி அங்கே இருந்து ஓமம் சுரக்க செய்து உடலை அது நல்லா தூண்டுகிறது. சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் பிள்ளைகள் பிள்ளையாருக்கு முன்னால் போய் குட்டி கும்பிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உடல் வளர்ச்சி மட்டுமல்ல மூளை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி மிக அபரிதமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாலே புலமை பரிசு பறித்து அஞ்சாம் ஆண்டு பரிசு இத்தனை சின்ன பிள்ளைகள் அம்மா வீட்டு அக்கா வீட்டு அண்ணிக்கு அப்பாட்டிலாம் புட்டு வாங்கிட்டு தெரியாதா புட்டு. நான் அவர்களை பார்த்து சொல்லுவது இப்ப புட்டி வேலை ரெண்டு வயது பிள்ளையாருக்கு முன்னால கூட்டி கொண்டு போயிட்டே பிள்ளையே இந்த பிள்ளையாருக்கு முன்னால தலையில புட்டி குட்டி கும்பிடா என்று பழக்கி இருந்தால் அந்த பிள்ளைக்கு யாரும் கொண்டு தேவையில்லை. அலைவுடைய பிள்ளையா எல்லா கணக்கும் எல்லா கல்லுக்கும் விடையும் சொல்லுவான். குட்டி கும்பிட்டு பார்க்க பிள்ளையா. இன்னைக்கு மேலை நாட்டவர்கள் தங்களுக்கு அறிவு வளர வேண்டும் என்பதற்காக குட்டி குட்டி கும்பிடுகிறார். இதை போலதான் பிள்ளையாருடைய வழிபாட்டிலே தோப்பு கரணம், கரணம் என்றால் கார், கால் குத்துவதை கர்ண வேதம் என்று சொல்லுவார். இந்த காலத்தில் எவ்வளவு விஷயம் இருக்கு பார், நாங்கள் இந்த காலை பிடிச்சு இழுக்கிறோம் தோப்பு கர்ணம் போற பொழுது அப்படி மாறி பிடிச்சு இழுக்கிறோம், நாங்கள் நல்லா இழுக்க மாட்டோம் பிடிச்சா நல்லா இழுப்போம். அப்படி காலை இழுத்து இழுத்து தோப்பு கர்ணம் போடுகிற பொழுது ஞாபக சக்தி அதிகரிக்கும். உங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் வயதிலே மூத்தவர்கள் கேட்டு பார்க்கல. அந்த காலத்திலே பாடசாலையிலே கேள்வி கேட்பார்கள், கேள்விக்கு விட சொல்லியிருந்தா ஆசிரியர் என்ன செய்வார், காலம் போட்டு முறுக்குவார். காலம் முறுக்கவே கேட்ட கேள்விக்கு ஞாபகம் வந்து விட சொல்லுவார். ஏனென்றால் இந்த காலிலே பிடித்து இழுத்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. இதனாலேதான் அன்றைக்கு எப்போ எங்களுடைய சைவ சமயத்திலே எல்லாரும் பிள்ளையார் கும்பிடுவார். அது முருகன் கோயிலா இருக்கலாம், சிவன் கோயிலா இருக்கலாம், பிள்ளையார் கோயிலா இருக்கலாம், வைரவருடைய கோயில், காணி கோயில், எந்த கோயிலா இருந்தாலும் பிள்ளையார் கையிருப்பார். பிள்ளையார் முதல்ல வந்து நீங்க எல்லாரும் வழிபடுகிறீர்கள், வழிபடுற பொழுது குட்டி கும்பிடுவீர்கள், தோப்பு கர்ணம் போடுகிறீர்கள். பிள்ளையாருமே அருள் நமக்கு கிடைக்கிறது ஒரு குறம், எங்களுக்கு அறிவு விருத்தியாக. இன்றைக்கு மேலத்தை எடுத்தவர்கள் ஒரு எக்ஸசைஸ் தேக அபியாசம் போது தோப்பு கர்ணம் போடுகிறார். அந்த காலத்திலே பாடசாலையில் ஏதாவது புலப்படி செய்தால் பிள்ளைகள் தவறு செய்தால் என்ன செய்தார்கள், அஞ்சு தரம் தோப்பு கர்ணம் போடு, பத்து தரம் போடு என்று தண்டனை கொடுப்பார். இதெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதனால அன்னைக்கு இளம் தலைமுறையினர்கள் எங்கேயோ கொஞ்சம் திசை மாறி போகிறார். இது ஒரு பழமொழி இருப்பார், முறிச்சு வளர்க்காத முருங்கையும் அடிச்சு வளர்க்காத பிள்ளையினாலும் பயன் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அது எங்கேயோ போய் வளர வேண்டும், அறிவு வளர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ பிள்ளைகளே, எல்லாம் கட்டாயமாக பிள்ளையாருக்கு முன்னாலே குட்டி கும்பிடுங்கள், தோப்பு கர்ணம் போடும், உங்கள் உங்களுடைய அறிவை நீங்கள் எல்லாம் பெருக்கிக் கொள்ளலாம். நீங்கள் உணர வேண்டும், செயல்படுத்த வேண்டும். வருவனே ஐயாருடைய சொற்ப
சொல்றார், வாழ்க்கையில கடைபிடிக்க வைரவ பெருமானுடைய இந்த உற்சவம், அலங்கார உற்சவங்கள் எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு பயிற்சி காரணம். நீங்களாம் விரதம் இருந்து பக்தியோடு வழிபடுகின்ற காலம். ஆகவே இந்த காலத்தை நீங்க எல்லாரும் பயனுடையதாக பயன்படுத்த வேண்டும். அது மிக முக்கியம். நான் நேற்று கூட சொன்னேன், ஆரிய வழிபாட்டை நீங்க எல்லாரும் முழுமையாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உற்சவ காலத்திலே பெருமானுடைய தெய்வீக சாநித்தியம் அதிகமாக கிடைக்கும். சொன்னா சாதாரண நாள் இந்த உற்சவ காலத்திலே ஆலயம், ஆலய வளாகம், வீதிகள் எல்லாம் வெளிச்சம் அதிகமாகிறது. மென்பொருள்கள் எல்லாம் நிறைய போட்டு வெளிச்சம். அதே போல இந்த உற்சவ காலத்திலே பெருமானுடைய தெய்வீக சாநித்தியம் அதிகமாகிறது. உணர்கிற பக்குவம் எல்லாருக்கும் இருக்காது, அவரவர்களுக்கு தான் இருக்கு. ஆகவே இந்த நாட்களிலே அநேக நேரத்தை நாங்கள் கோயிலே செலவு செய்தோம். ஆனால் எங்களை அறியாமலே எங்களிடத்தில் ஒரு தெய்வீக சக்தி நமக்கு பொறுத்து அதை நாங்கள் எல்லாரும் பயன்படுத்த வேண்டும். அதான் மிக முக்கியம். அலங்கார பெருமானுக்கு நாங்கள் செய்து கொண்டாலும் அதனால பயன்படுகிறது யார் என்றால் அடியார்கள். உபயகாரம் மட்டுமில்லை, யாரும் கொஞ்சம் முன்னுரிமை கூட அவ்வளவுதான். ஆனா அடியார்கள் எல்லாருக்கும் பயன். அடியாரானீர் எல்லீரும் ஆர்வம் கூற அடியேற்கும் மணிவாசர் சொல்லுவார். யாரும் அடியார்கள் இறைவனுக்கு நாங்கள் எல்லாரும் அடியவர்கள். அப்படி அடியவராக இருந்து அடியோடு பக்தியோடு நாங்கள் வழிபட்டால் பெருமானுடைய திருவரன் நமக்கு கிடைக்கும். கோயிலுக்கு வெளியே வந்து கோபுரத்தை பார்த்து நாங்கள் எல்லாரும் கும்பிடுகிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார். இந்த கோயிலை கட்டிய காலத்திலே நான் உண்மையிலே இந்த ஆரம்பத்தில் இந்த கோயிலை கட்டியவர்களை நான் பாராட்டுகிறேன். ஆலயத்தினுடைய வாயிலில் இந்த ராஜகோபுரத்தை அமைத்திருக்கிறார். ஏன் கோபுரத்தை ஒருவர் பார்த்து கும்பிட்டானாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளைவிட்டு போகும். கோபுர தரிசனம் பாவத்துக்கு விமோசனம். அவை பாவம் போய் 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 முடிய அவருக்கு என்ன வேணும்? புண்ணியம். புண்ணியமாம் பாவம் போம் என்று சொல்லுவார்கள். பாவம் போக புண்ணியம் வரும். புண்ணியம் செய்தாலும் பாவம் போகும். வழிபாடு மட்டுமில்லை, தர்மம் செய்தீர்களானால் சாப்பாடு கொடுக்கிறீர்கள், ஒரு தர்மம். தாகசாந்திக்கு தண்ணீர் கொடுக்கிறீர்கள், ஒரு தர்மம். இப்படி தர்மம் செய்து கொண்டாலும் எங்களுக்கு புண்ணியம் சேரும். புண்ணியம் சேர சேர பாவம் போகும். அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிடுவோம். உள்ளே வந்து மூர்த்தியை பார்த்து கும்பிடுகிறோம். இறைவனுடைய திருவுரு. திருவுருவை ஆழமாக நாங்கள் எல்லாரும் சிந்திக்கிறோம். பிள்ளையாக நீங்கள் எல்லாரும் பார்த்திருக்கிறீர்கள். பிள்ளையார் பிரசன்ன வதனம் என்று சொல்லுவார். நல்ல வெளிப்படையான பிரகாசமான முகம், யானையினுடைய முகம், பெரிய முகம். அது பிரசன்ன வதனம் என்று சொல்லப்படும். அப்படி பெரிய முகத்தே காதும் பெருசா இருக்கு. பிள்ளையாரு சுழகு ஒரு பெரிய காது ஆளுநர். மூக்குத்தான் நின்று துதிக்கையா வந்திருக்கு. அப்ப மூக்கு அதை விட பெருசு. தான் இந்த துதிக்கையை பார்த்திருக்கிறார். அது மூக்குத்தான். அது யானைக்கு ஒரு கையா இருக்கிறது. நாலு கை பிள்ளையாருக்கு இருக்கிறது, அஞ்சாவது கை தும்பிக்கை துதிக்கை. அந்த தும்பிக்கைக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். யானையை பார்த்தா தெரியும். அதை விட பன்மடங்கு பலன் பிள்ளையாருக்கு இருக்கிறது. ஆனால் பிள்ளையாருடைய கண்ணை பார்த்து மிகச்சிறிய கண். பிள்ளையாருக்கு வாய்
ஆடு மாடுகள் எல்லாம் வாய் இல்லாத முன்னையில் அதுக்கு வாய் இருக்கிறது, நான் பேச மாட்டேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடு தான் கேட்குமா, ஆடு கேட்கா, மாடு கேட்குமா கேட்கா. பிள்ளையாருக்கு வாய் இருக்கிறது, ஆனா பிள்ளையார் வாயை மறைத்து வைத்திருக்கிறார். ஏன் பிள்ளையார் தன்னுடைய வாயை மறைத்து வைத்திருக்கிறார்? யாரால் சிந்திச்சீர்களா? பெருமானுடைய திருவுருவமே அடியார்கள் எல்லாரையும் வழிபடுத்துகின்ற வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கோயில வந்து நாங்கெல்லாம் வழிபாடு செய்கிறோம் பார். இந்த வழிபாடு என்பதனுடைய கருத்து என்ன? வழிபடுத்துவது. ஒருவன் தெய்வத்தை வழிபட 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 தெய்வம் அவனுடைய வாழ்க்கையை வழிபடுத்துவதாக சிலருடைய வாழ்க்கை தலைகட்ட வாழ்க்கையா போதுவார். இந்த செய்வதற்கு தெரியாதா சிலருடைய வாழ்க்கை சீராக போகும். அவர் தெய்வத்தை வழிபட்டால் தெய்வம் அவருடைய வாழ்க்கையை வழிபடுத்தவில்லை. நீங்க எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப பிள்ளைய தன்னுடைய வாயை தும்பிக்கையால் மறைச்சு வச்சிருக்கிறார். மறைச்சு ஏன் மறைச்சு வச்சிருக்கிறார்? இப்ப மனிதர்கள் எங்கேயாவது இருப்பார்கள், பார்க்க ஆள தெரியாது, ஆனால் அவர் கதைக்கிற சத்தம் காதுக்குள்ள தான் அவர் நிற்கிறார் என்று சத்தத்தை வச்சு நாங்கள் சொல்லுவோம். பிள்ளைய கோயிலுக்கு வருகிற அடியார்களை பார்த்து சொல்லாமல் சிலவற்றை சொல்லி தருகிறார், குறியிட்டு நாக சொல்லி தருகிறார். இந்த பாடசாலையில வகுப்பறையில மாணவர்கள் கத்தி சொல்ல இருக்கிறார் ஆசிரியர், சத்தம் கூடாத, சத்தம் கூடாத, சத்தம் கூடாது போன்று அவரும் கத்து கத்தது கத்தினா என்ன சத்தம் கூடுவார், என்ன கூடுமா கூடாத? சில ஆசிரியர்கள் வேற ஒருத்தர் சொல்லுவாங்க சத்தம் கூடாது, அதை உடனே கையினாலே வாய் பொத்தி காட்டுவார், வாய கூடு வாய பொத்து என்ன சொல்றா இல்லையா? இப்ப பிள்ளைய ஏன் துப்பிக்கையினாலே வாயை மறைத்து வைத்திருக்கிறார் என்றால், கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால் பிற வார்த்தையை பேசக்கூடாது. ஊர்க்கதை அந்த கதை இந்த கதையெல்லாம் கோயிலுக்குள்ள பேசினா ஏதாவது பேச வேணுமா? வெளியில போய் பேசுங்க. சில ஆலயத்தில் போட் போட்டிருப்பார், பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதல் அன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசக்க ஆலயத்துள் ஆலயத்துக்குள்ள பிற வார்த்தை பேசக்கூடாது. நாங்கள் எவ்வளவு வார்த்தையெல்லாம் நினைக்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு பாவம் தரிசனம். ஸ்ரீரத்தி ஆர்மனாவிட சைவ வினாவிலே கோயில் செய்யத்தகாத காரியம், கோயிலுக்குள்ள என்னென்ன செய்யக்கூடாது, நேரம் போட்டு வந்து மனமழந்து தொப்பு தொப்பட்டு காலை வச்சு கோயில் வீதியை சுத்தி கும்பிடக்கூடாது, ஓடி ஓடி கும்பிடக்கூடாது, கோயிலுக்குள்ள கால் உடையிலே என்று காலை நிகழ்த்தி இருக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே வந்து கொண்டால் தலையை கோதி முடியக்கூடாது. சில பெண்கள் இருக்கிறார்கள் அடிக்கடி தலையை கண்டு சிலையிட்ட போடுவார். ஒரு தலைமை கோயில் நிலத்தில் விடக்கூடாது. அதனாலேதான் வளர்த்த தலைமுடியை கோதி முடிவாக முடிந்தால் ஒரு மணி கிடவிடா. இதெல்லாம் நாங்கள் படிக்க வேண்டிய விடையப்ப. ஆகவே கோயிலுக்குள்ளே வந்தால் பிற வார்த்தை பேசக்கூடாது என்பதை பிள்ளையார் தன்னுடைய தும்பிக்கையாலே வாயை மூடி காட்டுகிறார். சரி, அப்படி காட்டியவர் இந்த கண்ணிற்கு பார்க்கி கண், இந்த சின்ன கண்ணினால எல்லாவற்றையும் பிள்ளையார் பார்க்கலாமா? சிந்திச்சீங்களா? நீங்க எல்லாரும் போன் வச்சிருக்கிறீங்க, அதுல கவலை இல்லை. ஒரு சின்ன துளை தான் குட்டி துளை, அந்த துளைக்குள்ளால இவ்வளவு தேசத்தை எல்லாம் அது படப்படுத்திக் கொடுத்துட்டார். அப்ப கண் சிறிதாக இருந்தாலும் எங்களுடைய பார்வை சரியாக இருந்தால் இவ்வளவோ பெரிய
பிரயோசனமுடைய வார்த்தையாக நல்ல வார்த்தையாக மாற்றிக் கொள்ளுங்கள். என்னமோ தெரியாது, சில பேர் இருக்கிறார்கள் பெரியவர்கள், கண்ணினாலே பிள்ளைகளை அடக்குவார்கள், கண்ணினாலே பிள்ளைக்கு கதை சொல்லுவார். யாரும் கத்த வேண்டிய தேவை கிடையாது. ஒரு வார்த்தை பார்த்தார்கள் ஆனால் சில பிள்ளைகள் திருந்திக் கொள்வார்கள். பெற்றோர்கள் அவை பிள்ளைக்கு பழக்கிறது கிடையாது, பழக்கங்கள் அவ பிள்ளையாருடைய கண் சிறியதாக இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறார். அடுத்தபடியா பிள்ளையாரு காது, பெரிய காது, சுழகு போல காது. ஏன் பெரிய காது வச்சிருக்கிறார்? திருவள்ளுவருடைய திருக்குறள் 133 அதிகாரம் இருக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறளாக 133 அதிகாரத்திலும் 1330 குறள். அகில இலக்க சைவ புலவர் சங்கம் என்று ஒரு சங்கம் இருக்கிறது. ரெண்டு பயிற்சி வைப்பார், ஒன்று இளம் சைவ புலவர், அடுத்தது சைவ புலவர். 5-5 வினாக்களை கொண்டு அந்த பயிற்சி நடைபெறும். திருக்குறளை பற்றி அந்த மாணவர்கள் கேள்வி எத்தனை அதிகாரம் இருக்கு, எத்தனை குரட்பா இருக்கு, அந்த குரட்பாவுடைய தலையங்கங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும். முதலாவது என்ன குரட்பா, முதலாவது அதிகாரம் என்ன, எல்லாம் கேள்வி கேட்பார். அதுல முப்பால் என்று சொல்லுவார்கள், 3 வகையான பால் திருக்குறளை கொண்டு அறத்து பால், 2வது பொருட்பால், 3வது காமத்து. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில புற வேண்டிய 4 பொருட்கள் இருக்கு: அறம், பொருள், இன்பம், வீடு. ஒவ்வொரு மனிதனும் அறத்தை செய்ய வேண்டும் வாழ்க்கையில், பொருளை பெற வேண்டும், அதனால இன்பம் பெற வேண்டும், அதனால மோட்சம் கிடைக்க வேண்டும். இந்த திருவள்ளுவர் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 புருடார்த்தங்களில் 3 பற்றி நிறைய குறட்பாக்கள் எடுத்து பேசினார். அதிலே ஒரு அதிகாரம் கேள்வி, கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறார். கல்வி கற்றவர்களுக்கு தானா இந்த கண், கண் கல்வி கற்காதவர்களுக்கு கண் இல்லை, இது புண். எங்கள் உடம்பில் ஒரு புண் வந்தால் அது கூட வேதனையை கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் புண் பழுதாகி இருந்தால் அதுல இருந்து துர்நாற்றம் வீசும். பார்ப்பவர்கள் அந்த புண்ணை பார்த்து சினப்பார்கள். அதை போல கல்வி கற்காதவர்களுக்கு இந்த கண், கண் அல்ல, அது புண். அவருக்கு அதனால விளைவு துன்பம். சில பார்க்கக்கூடாத காட்சியெல்லாம் இந்த கண் பார்த்துட்டா அந்த உடம்புக்கு, அந்த உயிருக்கு இந்த கண்ணினால் எவ்வளவு வேதனை. பல பேர் பார்க்கக்கூடாத காட்சியெல்லாம் இந்த கண்ணினால் பார்த்து கஷ்டப்படுறார்கள். வாசித்தவர்கள் மிக குறைவு. ஆனால் இந்த பிரசங்கத்தின் மூலமாக
அப்ப கேள்வி என்பது மிக முக்கியம். காலால கேட்டவர் எங்களுக்கெல்லாம் கால நல்லா கேட்கிறதா இருக்க இந்த கேள்வியினுடைய அருமை தெரிய கால் கேட்காதவனுக்கு தான் கேள்வியினுடைய அருமை தெரியும். நான் கேட்காமல் இருக்கிறேன். அதை வள்ளுவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் எத்தனையோ செல்வம் இருக்கிறது, காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா என்று இன்னைக்கு காசுதான் செல்வம் என்று பல பேர் நினைக்கிறார். ஆனால் பணம் ஒரு செல்வம் தான், அது பேர் தனம். வீட்டிலே வைத்த தானியம், நெல்லோ அரிசியோ உளுந்தோ பயரோ தானியம் இருந்தால் அது ஒரு பெரிய செல்வம். இது மட்டுமா, நல்ல பிள்ளைகள் வீட்டிலே இருந்தால் அது ஒரு பெரிய செல்வம், பிள்ளை செல்வம். இந்த கனவே இருக்கு, தன்னை பற்றியே அறியாமல் இருக்கிறான், தன்னுடைய பொறுமை தெரியாமல் இருக்கிறான், தானே தன்னை அழித்துக் கொள்ளுகிறான். ஆனால் மனிதன் எவ்வளவு பெரிய செல்வம் என்பதை உணர வேண்டும். பிள்ளைகள் எல்லாம், சிறு பிள்ளைகள் எல்லாம் நல்ல வகையிலே கற்று நல்ல பண்புடையவர்களாக வளர்ந்தால் சமூகத்துக்கு அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய செல்வம், நாட்டுக்கு ஒரு பெரிய செல்வம். ஆனா அதே பிள்ளையோ தீய வழியில போனால் அது சமுதாயத்துக்கு பெருங்கேடு. எல்லாரும் உணர வேண்டும். நாளைய தினம் நான் சொற்பொழிவை தொடங்குவதற்கு முன்னால இந்த
இந்த திருக்குறளை யார் பாடமாக்கி கொண்டு வந்து எனக்கு முன்னால் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கிறது. செல்வத்துள் செல்வம் செமிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஒன்றே முக்காவதி நினைச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாடமாக்க அநேகமாக எல்லாருடைய உடலை திருக்குறள் தான் விழிப்புணர்வு நான் நினைக்கிறேன் இருக்க வேண்டும். திருமுறை புத்தகம் திருவாசகம் புத்தகம் கட்டாயம் என்று இருக்க வேண்டும். ஆகவே இந்த செவிச்செல்வம் மிக மேலானது, அதை எல்லாரும் நீங்கள் பயன்படுத்துங்கள். நேர காலத்தோடு வந்து இந்த சொற்பொழிவை எல்லாரும் செவிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்கள் எல்லாம் அன்பாக வேண்டி இந்த சொற்பொழிவை நான் பூர்த்தி பண்ணுகிறேன். நாளைக்கு இந்த செவிச்செல்வத்திலே இருந்து என்னமும் தொடரும் என்பதை கேட்டு இந்த செவிச்செல்வத்தை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்துகிறீர்களா என்று பரிசோதிப்பதற்காக மூன்று வினாக்கள் வினாப்படும். சரியான பதில் சொல்லுகிற இந்த பிள்ளைகளுக்கு இங்கே பரிசில் வழங்குவதற்கு நான் தயாராயிருக்கிறேன். இந்த புத்தகங்கள் கூட மிக பெருமதியான புத்தகங்கள், அதை படிக்க வேண்டும். அது எப்படி விடயம்? இந்த காசு எல்லாம் பெறுவது அது எப்படி விடயம்? படித்து பார்க்க அவ்வளவோ மேன்மையாகும். லண்டனிலே இருந்து வெளிவருகிற ஒரு புத்தகம் தெய்வத்தினுடைய கடாட்சத்தை பற்றி, ஓம் சக்தி வேல் ஆலயத்திலே போய் வழிபாடு செய்து எப்படி எப்படி பயன் பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த பிள்ளை மட்டும் படிக்கிற வீட்டுக்கார் அக்கப்பக்கத்தில் கூட வாங்கி படிக்கலாம் என்று கேட்டு முதலாவது கேள்விக்கு வருகிறேன். நாங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்த பொழுது தலையிலே குத்தி கும்பிட வேண்டும், சத்தம் போட்டு குத்த வேண்டும் என்று ஒருவர் பாடி காட்டினார். குட்டுங்கள் அப்படி பாடியவருடைய பெயர் என்ன சொல்லுங்க? சொன்னா தானே வந்திருந்தா தான் எனக்கு தெரியும் சொல்லலாம் என்று சொல்லலாம்.
பதில் சொல்றதா இல்லை. நாவலர் பிறந்து 200வது ஆண்டு நடைபெறுகிறது. ஏன் சொல்ல கஷ்டப்படுகிறது எனக்கு தெரியல. அடுத்த கேள்விக்கு வருகிறேன். பிள்ளையாரை நாம் எல்லாரும் குட்டி கூப்பிடுகிறோமே, அப்படி குட்டி கூப்பிடுகிற காலத்தில் எத்தனை தடவை நாங்கள் குற்றவே? ஐந்து தடவை கிடைக்காருமா? இப்போ பதில் கொஞ்சம் பெரியது பாருங்க. செல்வி தக்சா, தக்சா விஜயதாஸ் அவர்களுக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கையை தட்டி அந்த பிள்ளையை உற்சாகம் நீங்கள் வாயை புறக்கிற சொல்றீங்க. விட தெரிஞ்சும் தோல்வியும் இல்லை. சரி, அடுத்த ஒரு கேள்வி விரைவாக. பிள்ளையாருக்கு நான்கு கைகள் இருக்கிறது, அதனோடு இன்னொரு கை அஞ்சாவது கையா இருக்கு. அந்த அஞ்சாவது கைக்கு என்ன பெயர்? துதிக்கை கிடைக்கா? தும்பிக்கை, துதிக்கை. ரெண்டு பேரும் துதிக்கை பாத்தியா இருக்கீங்க. என்ன பேர்? செல்வன் விஜயதா துமிஸ்டர் அவருக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். உண்மையில தந்தை மகிழ்ந்து கொள்வார். அவருக்கு வாழ்த்து நீங்கள் எல்லாரும் கை கட்டி அந்த பிள்ளையை வாழ்த்தோம். பாரதத்தில் இல்ல, பாரதத்தில் பிள்ளைக்காக வாழ்த்தோம். சுபாஷ் சந்திரன் தனிஞன் அவருக்கும் என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். மாலை வைரவ பெருமானுடைய திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இந்த சொற்பொழிவை செயல்படுத்த உள்ள அத்தனை பேருக்கும் எல்லாமல்ல, மாலை வைரவ பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய இரண்டாம் திருவிழா உபயக்காரர்கள் அத்தனை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லாம் அல்ல, மாலை வைணவ பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று சகல செல்வ யோகம் மிக்க பெருவாள் பற்றி இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வாக வாழ்ந்து செல்வர சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரு வேற்றி பணிய வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழைவளம் சுரக்க மன்னன் கோர்முறை அரசுங்க உறவிலாவீர்கள் வாழ்க. நாம் மறையரங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவநீரி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி வரையே, நம பார்வதி வரையே, நம பார்வதி வரையே. தென்னா இன்பமே.